بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب عليم بما كانوا يكذبون. صدق الله العظيم. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாலும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகிறேன். وَمِنَ النَّاسِ مَنْ يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ. மேலும் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்று கூறக்கூடியவர்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள். ஒமாகும் பிமுஃமினீன், அவர்களோ விசுவாசம் கொண்டவர்கள் அல்ல. يُخَادِعُونَ اللَّهَ وَالَّذِينَ آمَنُوا وَمَا يَخْدَعُونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ. அவர்கள் அல்லாஹுவையும் விசுவாசம் கொண்டவர்களையும் வஞ்சிக்கின்றார்கள். இதனால் அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. அவர்களுடைய இதயங்களில் வஞ்சக எண்ணம், சந்தேக நோய் உள்ளது. ஆகவே அவர்கள் அந்த நோயை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மேலும் அதிகமாக்கிவிட்டான். வலகும் அதாபும் அலீமும் பிமாக்கானும் எக்குதிபும். மேலும் அவர்கள் பொய் சொல்லி கொண்டிருந்ததின் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் இருக்கிறது. சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தினுடைய 8வது, 9வது, 10ஆம் வசனங்களை இப்பொழுது நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் மனிதனை அவன்தான் படைத்தான். மனித உள்ளங்களில் என்ன நடைபெறுகிறது என்பதை அவன் மட்டுமே அறிவான். வல்லாஹு அலீமும் பிதாதி சுதூர். மனித கல்புகளை அறியக்கூடியவன் அல்லாஹ். அவன் நம்முடைய கல்புகளை வைத்து என்ன நடைபெறுகிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய ஈமான் எவ்வாறு இருக்கிறது, நாம் எவ்வாறு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தானே அறிவான். அவன் சொல்கிறான், நீங்கள் உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டதாக சொல்கிறார்கள். வமாஹும் பிமுஃமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹுவே சொல்கிறான். அல்லாஹ் சொன்னால் அது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. மனிதர்கள் மனிதர்களை குற்றச்சாட்டு சொல்வதை விட அல்லாஹ் மனிதனை குற்றம் சாட்டுகிறான் என்று சொன்னால் அந்த குற்றம் எவ்வளவு பலமானது, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன குற்றம், அவர்களை என்ன அல்லாஹ் குற்றம் சொல்கிறான்? முனாஃபிக்குகளுடைய முதல் குற்றம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்களுடைய நம்பிக்கை சரியில்லை என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் அவர்களுடைய நம்பிக்கை சரியில்லை என்று சொல்கிறான். நிராகரிப்பாளர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இதற்கு முந்தைய வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொன்னான். நமக்கு எல்லாம் தெரியும், பொதுவாகவே ஒன்று உண்டு இல்லைன்னு போகிறதுங்கிறது, இல்லை என்று சொன்னால் அவன் நிராகரித்தான், உண்டு என்று சொன்னால் அவன் ஈமான்தான். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறத ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அவன் ஈமான்தான். அல்லாஹ் சொல்லதை நான் மறுக்கிறேன் அப்படி ஒரு அந்த அல்லாஹுவை பற்றியோ அல்லாஹு சொன்ன விஷயங்களை பற்றியோ நபியை பற்றியோ, நபியை உண்மைப்படுத்துவது, நபி சொன்ன விஷயங்களை உண்மைப்படுத்துவது, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு போனால் அவன் நிராகரிப்பார். நபியை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் முழுவதுமாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் என்று சொல்லுகிறான், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலும் சந்தேகம் வந்துவிட்டது, சந்தேக நோய் வந்துடுச்சு. சந்தேக நோய் ரொம்ப மோசமான நோய். மனிதன் மனிதனை சந்தேகப்படுவதற்கிறது, மனிதன் அல்லாஹ்வை சந்தேகப்படுவதற்கிறது. இவர்கள் அல்லாஹ்வையே சந்தேகப்படுகிறார்கள். அல்லாஹ்வை சந்தேகப்படக்கூடிய இவர்களுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமான் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி அவர்களை பற்றி அல்லாஹ் குற்றம் சுமத்துகிறான். யுஃபாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட அவர்கள் அல்லாஹ்வை வஞ்சிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். தங்களுடைய அறிவு மேலானது என்று எண்ணுகிறார்கள். உலக நடப்பு அப்படி இல்லைன்னு இவன் நினைக்கிறான். அல்லாஹ் சொல்கிற மாதிரியெல்லாம் உலக நடப்பு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நடக்குமாங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னு வைங்க, அவருடைய ஈமான் முனாஃபிக்தனமானது, நிஃபாக்குடையது. அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பானாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? அதாவது இல்லாண்டு போனவங்களுடைய கணக்கு வேறு. இஸ்லாத்தில் இருந்து கொண்டே போது சொல்கிறாங்க, நடக்குதோ நடக்கலையோ, நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, கபருடைய வாழ்க்கை இருக்குதோ இல்லையோ, ரசூலுல்லாஹ் சொன்ன இல்லாமல் நடந்துருது, அதில் சக்தி இருக்குதுங்கிறாங்க, இல்லை சக்தி இருக்குதுங்கிறாங்க, ஜம்சம் தண்ணியை குடித்தா நோயெல்லாம் நீங்கிருக்கு சொல்கிறாங்க. யாருக்கு நீங்கிச்சு? இவனுக்கு சந்தேகம். இவனுக்கு என்ன சந்தேகம்? அதில் சந்தேகம். மக்காவுக்கு போயிட்டு வந்தால், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால், உம்ராவுக்கு போயிட்டு வந்தால் ஈமான் பலம் பெறும்னு சொல்கிறாங்க. எவனுக்கு ஈமான் பலம் பெற்றுச்சு? இவனுக்கு சந்தேகம். தொழுதா நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பினுடைய வளையத்திற்குள் வந்து விடுவோம்னு சொல்கிறாங்க. யார் அல்லாஹ் பாதுகாத்தான்? சந்தேகம். இப்படியான ஏகப்பட்ட சந்தேகங்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சந்தேகம், அல்லாஹ் வாக்குறுதி அளித்த விஷயங்களிலே சந்தேகம், ரசூலுல்லாஹ் வாக்குறுதி அளித்த விஷயங்களிலே சந்தேகம். இதை விட பெரிய நோய் வேற என்ன இருக்கு? அல்லாஹ்வையே சந்தேகப்படுவது, அல்லாஹ்வுடைய தூதரையே சந்தேகப்படுவது. யார் நூற்றுக்கு நூறு மிகச்சரியாக நம்மை வழிநடத்த முடியுமோ, நம்மை உருவாக்கியவன் தான் நம்முடைய நிலைமை அவனுக்கு தான் தெரியும். யாரை நமக்கு முன்மாதிரியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறானோ அவர் தான் நமக்கு மிகச்சரியான வழிகாட்டுதலை தருவார். இந்த ரெண்டு விஷயத்துலேயும் ஒருத்தர் சந்தேகப்படுறான்னு சொன்னால் அவனை விட மிக மோசமான நிஃபாக்குடையவன், நயவஞ்சகத்தன்மை உடையவன் யாராக இருக்க முடியும்? ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இஞ்சியிலை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தார், தௌராத்தை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தார். மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை எடுத்து ஓதிக்கிட்டுருக்கிறார். ஓதிட்டு அதில் சந்தோஷம் அடைகிறார். என்ன சந்தோஷம் அடைகிறார்? ரொம்ப சரியாக தானே இருக்குது, தௌராத்தில் சொல்லப்பட்டது சரியாக தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம திருக்குறளை எடுத்து பார்க்குறோம், ரொம்ப சரியாக தானே இருக்குது. அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை, வார்த்தைகள்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை விட நிறைவான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஏன் தந்தான்? மூசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்களை சரியாக பின்பற்றாததின் காரணமாகத்தான் ஈசா அலி இஸ்லாம் வந்தார். ஈசா அலி இஸ்லாம் ஏன் வந்தாங்க? ஒரு நபியை அனுப்பினால் உலகத்துக்கு ஒரு நபி போதும் தானே, ஒரு நபியினுடைய வாழ்க்கை என்பது உலக மக்களுக்கு போதும். ஏன் அடுத்தடுத்து அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகிறார்? அந்தந்த நபிமார்களுடைய அந்த கொள்கைகள் குளிதோண்டி புதைக்கப்பட்ட பொழுது, அதை பின்பற்றாமல் அவர்கள் ஆகிவிடும் பொழுது, முழுவதுமாக அந்த வேதங்கள் கேட்பாரற்று ஆகிவிடும் பொழுது அல்லாஹு தஆலா அடுத்த வேதத்தை தருகிறான், அடுத்த நபியை அல்லாஹு தஆலா தரும். மூசா அலைஹி ஸலாத்தை பின்பற்றவங்க சரியாக பின்பற்றாததுனால அதில் அவர்கள் குளறுபடி செய்ததின் காரணமாகத்தான் இஞ்சியும் வந்தது. இஞ்சியிலுடைய வேதம் சரியாக பின்பற்றாமல் போனதின் காரணமாகத்தான் குர்ஆன் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது தான் அனுப்பப்பட்டார்கள். அப்போ அந்த முறையில் இதை பின்பற்றக்கூடிய அந்த விஷயத்தில் தௌராத்தை எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. படிச்சுட்டு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, இதில் சொன்னதும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது, அதனால் இதையும் எடுத்து பார்த்துக்கிறலாம்ல அப்பப்போ, அப்போதைக்கப்போது இதையும் ஒரு கண் பார்த்துக்கிறலாம்ல என்று கேட்டார்கள்.
அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபமடைந்தார்கள், ரொம்ப கடுமையாக கோபமடைந்தார்கள். அவர்களுடைய முகத்தில் நிறம் மாறிவிட்டது, கடுமையாக சொன்னார்கள். மூசா அலைஹி இஸ்லாம் இப்பொழுது திரும்ப உயிரோடு இருந்தால், உயிரோடு வாழ்ந்தால், அல்லது திரும்ப பிறந்து வந்தால் அவர் என்னையும் பின்பற்றுவார், அவருக்கு தௌரா தேவையில்லை. லௌகான மூசா ஹையன், மூசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் திரும்ப உயிரோடு வருவதாக இருந்தால் அல்லது உயிரோடு இருந்தால் அவருக்கு பின்பற்றுவதற்கு இந்த வேதம் தானே தவிர வேறொரு வேதம் இல்லை, என்னைத்தான் அவர் பின்பற்ற வேண்டுமே தவிர அவருக்கு வேறொரு நபி இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக சொன்னார். அதுதான் உண்மை. இங்கே எவ்வளவு உண்மைகள் இருந்தாலும் அத்தனை உண்மைகளுக்கும் ஆணிவேராக, அஸ்திவேரமாக, அஸ்திவாரமாக, முழுமையாக வழிகாட்டக்கூடிய ஒரு நூலை குர்ஆன் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹின் மீன் அவர்களின் மூலமாக முழுமையான வழிகாட்டுகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது நாம் வேறொரு திசையில் அதை தேட வேண்டிய அவசியமில்லை என்பதை திட்டவட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு அறிவுக்கு எட்டினாலும் சரி, எட்டாவிட்டாலும் சரி, நமக்கு அது உகந்ததாக இருந்தாலும், நமக்கு பிரியமில்லாததாக இருந்தாலும், அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, அது ஏற்றுக்க முழுசாக நம்ம. மேராஜை பற்றி 1400 வருஷத்துக்கு முன்பாக சஹாபாக்கள் சொன்னோன்னு ஏற்றுக்கிட்டாங்கல்ல, நம்ம காலத்தில் உள்ள ராக்கெட் அந்த காலத்தில் இல்லை, நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய நவீனமான இந்த வசதிகள், தொலைதொடர்பு சாதனங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை, இதையெல்லாம் பார்த்தவங்க இல்லை, அவங்க இதை பார்க்காத அவங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அது சரிதான், 100% அதை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கு, அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதற்கு பேர் தான் ஈமான். அந்த ஈமான் நமக்கு வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது வராமல் யாரெல்லாம் சந்தேகப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் நிஃபாக்குடையவர்கள், நயவஞ்சகமுடையவர்கள் என்று அல்லாஹ் குற்றம் சாட்டுகிறான். அத்தகைய நிஃபாக்குடைய தன்மையிலிருந்து எல்லா மூமின்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. வ ஆஃபர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ்.